Hi, hello friends. Welcome to Nithya's Home Kitchen. If you are new to our channel, subscribe and you support us, friends. Now, let's see what video is going to be. நிறைய அந்த மரம் செடி கொடிகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து இந்த மரம் வந்து இருக்கும். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஈச்ச மரம்னு சொல்லுவோம். இதை எங்கள் கிராமங்களில் ஈச்ச மரம்னு சொல்லுவோம். அதுலேருந்து காய்க்கக்கூடிய இந்த பழம் வந்து ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது எப்பயாச்சும் இந்த சீசனுக்கு மட்டும்தான் இது வந்து காய்க்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கொலை தள்ளி இருக்கும். இது வந்து செங்காவாக இருக்கிறப்பவே நம்ம அறுத்து எடுத்துகிட்டு வந்து பழுக்க போடணும். பழுக்க போட்டோம்னா நல்லா வந்து சூப்பராக வந்து பழுத்துரும். நல்லா ஒரு பேரிச்சு பழம் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நல்லா ஃபீல் இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு ஒரு பழமொழியே வந்து இருக்குது. எங்கள் பாட்டி சொன்னது தான் இது, உங்களுக்கும் வந்து சொல்கிறேன். நடுக்காட்டில் வந்து தலை விரித்து போட்டுட்ருப்பான் அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இந்த ஈச்ச மரம் தாங்க. யாரெல்லாம் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள், இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த நான் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் வந்து வைக்கோலில் வந்து இந்த ஈச்சப்பழத்தை பழுக்க போடுவோம். ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து நல்லா பழுத்துறோம். மறுநாளே வந்து நல்லா பழுத்துறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா வந்து கருப்பை நல்லா பேரிச்ச பழ கலருக்கு வந்து கலர் வந்து மாறுங்க. இது டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னன்சி லேடிஸ்லாம் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து சூடு இருக்குது, ஹீட் தன்மை வந்து இதில் வந்து இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. நார்மலாக குட்டீஸ்க்கெலாம் வந்து கொடுக்கலாம், அவங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எல்லாேருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நித்யாஸ் ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.